இந்த படத்துல வந்து யதார்த்தமா நான் வந்துட்டேன். ஒன்னு வந்து என்னோட நீண்ட கால நண்பர் ஆர் ஃப்ரெண்ட் சொன்னா ஹாஸ்னி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க. She is a person who is a friend, a woman who has a large heart. So அவங்க வந்து ஒரு படம் எடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து இந்த படத்துல நடிச்ச அர்ச்சனா அவங்களும் என்னோட ஒரு சகோதரி மாதிரி. So அவங்களும் சொன்னாங்க, "ஏய் நான் இந்த படத்துல நடிக்கிறேன். ஒரு just a short role தான். ஒரு 3 days work வரையான." So I said, "Why not?" னு சொல்லிட்டு அப்படியே it was just a sudden decision and சும்மா ஒரு ஹாலிடே மாதிரி நான் போனேன். But நிஷாத் வந்து எனக்கு அந்த கதை சொல்லும்போது அந்த கதை தண்ணீரை பத்தி ஹாஸ்னி சொன்ன மாதிரி தண்ணீர்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில. And வீட்ல இருக்கிற பெண்கள் of course கண்டிப்பா நிறைய சந்திச்சிருக்காங்க. So தண்ணீர்ங்கிற பிரச்சனை அதுவும் நிஷாத் வந்து a complete amazing women cast வச்சிட்டு பண்ணும்போது I felt it was good to be part of the project. And ஹாஸ்னி இப்பதான் சொன்னாங்க ஜெயபிரதா மேம் பத்தி. நான் அவங்கள முதல்ல என்னுடைய முதல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்ச போது நான் ஸ்டேஜில் பார்த்தேன். மன்வாஸ்னிக்காக எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிது. அப்போ அவங்கள ஸ்டேஜில் பார்த்தேன். ஸ்டேஜில் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டுறேன். ஐ மீன் ஃபார் அஸ் இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் சுவாதி முத்தியம், அபவுட் ஆல் த பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். ஸோ யூனோ அதுவும் ஒரு ஒரு நான் என்னுடைய அந்த ஃபேன் இது உங்ககிட்ட காட்டல, பட் இப்போது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to be working with Jaya Prada ma'am. It was wonderful, ma'am, and you're such a lovely human being. It's so nice to, you know, just be with you. And of course all the others, everybody. Now of course Malayalam nadikumbodhu yaar kudiyum actually I didn't have a combination. Nishad, you didn't give me a combination at all. So நான் வந்து தனியாக ஏதோ ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கிட்ட மட்டும்தான் காரில் போகும்போது ஏதோ ஆஃபீஸில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன். ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ காம்பினேஷன் வித் எனி ஒன். எஸ், ஜஸ்ட் ஜெய பிரதா மேம், நோபடி எல்ஸ் ஐ ஹேட். ஸோ அதனால இட்ஸ் சச் அ ப்ளெஷர் அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபிலிம் த வெரி பெஸ்ட். பிகாஸ் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கு. மாநிலங்கள் நடுவில் இருக்கிற பிரச்சனைகள் இது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஊர் பேர் என்னோடது உன்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. காற்று தண்ணீர் இதை வந்து நம்ம வந்து இது என்னோடது அது உன்னோடதுன்னு மாநிலங்களில் நிறைய சண்டை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது அது வாட் எவர் த ரீசன்ஸ், ஆனால் தண்ணீரை தடுத்து நிறுத்துறதோ இல்லை தண்ணீரை வந்து தண்ணீருக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கறதோ அதுக்கு வந்து இப்போது பேட்டன்சி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம பங்கு போட்டுக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து தப்பு. அது ஓடக்கூடிய நிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் அது ஜீவன் கொடுக்குற ஒரு விஷயம். அது வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நிலத்துக்கு, நம்ம பயிருக்கு, நம்ம சாப்பாடுக்கு, நம்ம பசுக்களுக்கு, நம்ம மீன்களுக்கு, எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த தண்ணீரை பற்றி இந்த படத்தில் வந்து கேணி கிணறு அழகான ரெண்டு பேர்கள் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு இதில் ஒரு பங்கு இருக்குங்கிற சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷயம் யூ வெரி வெரி பெஸ்ட். And Sajeev and Nishad and Naushad, the cinematographer, beautiful visuals, and எல்லாருக்குமே என்னுடைய thanks and the very best. நன்றி.